விலமி வீட்நேயர்கள் அனைவருக்கும் அன்றை வணக்கம் வழக்கம் போல் மார்வல் டிசியோட அப்டேட் தான் டிசி சைடு வந்து ஆல்ரெடி பேட்மேன் டேன்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் இன்ஸ்டாகிரஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக கிளப்பிட்டு இருந்தேன் நீங்களும் போட்டு அதை வந்து சொல்லுங்கள் பேட்மேனோட எந்த தரமான ஒரு மூவி வந்து நல்லாயிருக்கும் டான் ஆஃப் ஜஸ்டிஸா இல்லை டார்க் நைட்டாக இல்லை த பேட்மேனா அப்படின்றத அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணிக்கணும் அதெல்லாம் தனித்தனியாக வீடியோ பார்த்தலாம் பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா மார்வல் சைட்லேருந்து மிகப்பெரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு அப்டேட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் அதாவது இப்போ டாம் ஹோலன் தான் ஸ்பைடர் மேன் அடிச்சிக்கிட்டுருக்காரு ஸோ அந்த ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து வெறும் டூம் ஸ்டேக்கும் அதுக்கப்புறம் வந்து சீக்ரெட் வாட்ச்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்பைடர்மேன் ஃபோராக தான் வரப்போகுதுன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது மிகப்பெரிய ஒரு அப்டேட் கட்சிருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் மேன் வந்து இதுக்கப்புறம் அதாவது பீட்டர் பார்க்கிறேன் இதுக்கப்புறம் நிறைய எம்சி மூவிஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக டூம் ஸ்டேல அவரோட ரோல் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பெரிய ரோலாக இருக்க போகுது பெரிய 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 ரோல் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வாரில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அவரோட ரோல் வந்துருவாப்பில் ஆனால் எண்டு கேமை விட இன்ஃபினிட்டி வரைக்கும் கொஞ்சம் அவரோட அவருக்கான ஸ்பேஸ் நிறையா இருக்கும் படமில் வளத்தில் வந்து த்ரூ அவுட்டாக வந்துக்கிட்டே இருப்பாப்பில் எண்டு கேம்ல வந்து கடை சில மனுஷன் ஒரு அந்த மிகப்பெரிய ஒரு ஃபைட்டில் ஸோ அப்படி இருக்க போகும்போது இதுக்கப்புறம் வந்து டூம் ஸ்டேலையும் சீக்ரெட் வார்ஸ்லையும் சீக்ரெட் வார்ஸ் எப்படி வந்துடும் ஏன்னா நடுவில் ஸ்பைட்மேன் ஃபோர் வருது பேட்டில் வேர்ல்டு வரும் சரி பேட்டில் வேர்ல்டுக்கு அப்புறம் வந்து அப்படியே மாறி அங்கே ட்ராவல் ஆகி தான் போகிறாரு ஆனால் டூம் ஸ்டேல வருவாங்களா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பேர் வந்து ஒரு தாடு வந்துச்சுட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து டூம் ஸ்டேலே அண்ணே வர வழி விடு அப்படின்ற மாதிரி தலைமை வந்து டூம் ஸ்டேலையும் வர போகிறான் பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் டூம்ஸ்டேக்கு வரதுக்கு முக்கியமான ஒரு ஆளாக வந்து மேக்ஸிமம் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா சிவில் தான் வந்து ஸ்பைடர் மேன் வந்து ஒரு எம்சியூக்குள்ளே வரா மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க கேப்டன் அமெரிக்காவோட ஷீல் அவுத் புடிச்சு எதிர்க்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சீன் வந்து வரும் எந்த கேமில் சாரி ஐ மீன் சிவில் வாரில் வரும் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கண்டினியூவாக அவர் வந்து த்ரூ அவுட்டாக வந்துகிட்டே இருப்பார் டோனி ஸ்டார் கூட மிகப்பெரிய ஒரு குரு சிஷன் அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும் ஸோ அந்த பாண்டாக இருக்கும் அப்படி இருக்க போகும்போது இந்த தடவை யார் அந்த இடத்துல வரப்போகிறா டாக்டர் செஞ்சால் மறுபடியும் போய் கூட்டு வரப்போகிறா அப்படியா இல்லை வேறு யாரும் ஆண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் மீனாக்கில் போய்ட்டு வந்து கடைசியாக வந்திருக்கா அப்படியா ஸோ ஆண்ட் மேனாக இருக்கலாமா இல்லை வந்து டெட் பூல் வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாரு இல்லை டெட் பூல் உள்ள வந்து இழுத்துட்டு ஓட போகிறாரா அப்படின்ற மாதிரி டெட் பூலுக்கு இருக்குது சம்மந்தம் இல்லைனா இருந்தாலும் சும்மா கொடுத்து விடுவாங்க ஆனால் அப்படி வராது பட் ஸ்டில் எனக்கு டவுட் வந்து ஆண்ட் மேன் இல்லை வந்து டாக்டர் ஸ்டேஞ்ச் ரெண்டு பேர் தான் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது ஸோ மேபி அவங்க உள்ள வந்து ஏதாவது வித்தியத்தையே காமிச்சு ஸ்பைடர்மேனை மேன உள்ள எழுத்து விட்டாங்க அப்படின்னா டூம் ஸ்டேல அவரோட ரோல் வந்து மிகப்பெரிய ஒரு ரோலாக இருக்கும் இன்ஃபினிட்டி வார நடித்ததை விட இன்னும் பயங்கரமான ஒரு ஸ்பேஸ் நிறைய இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து பெருசாக எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது ஸோ டூம் ஸ்டேக் அடுத்து தொடர்ந்து போச்சு அப்படின்னா ஸ்பைடர்மேன் மேன் ஃபோர் வரும் ஸ்பைடர்மேன் மேன் ஃபோர் வந்தது அப்படின்னா அடுத்து பேட்டல் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு வேணம் சூட்டு வந்துடும் வேணம் சூட்டு வந்துச்சுன்னா அப்புறம் நேரம் என்ன சீக்கிரம் பதினெட்டு வருஷம் சீக்கிரம் வருஷம் சம்பவம் காத்திருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க எப்படி சொல்ல ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் வந்து எண்டில் கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும்னு தோணுது ஸ்பைடர் மேனுக்கும் ஏன்னா காமிக் படி ஸ்பைடர்மேனுக்கும் மேனுக்கும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்டிவிதி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க பட் ஆனால் அதை வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அகேடுன்ற மாதிரி அடுத்து ஒரு படம் மூவி வருது இல்லையா ஸோ அந்த மூவியோட ஸ்பைடர்மேனை மேனை இன்டர்வியூ பண்ணுற மாதிரி எண்டி கேமில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை டேட் டெவில் ரீபாண்டில் வந்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல தான் டேட் வந்து ஒரு வக்கீலாக வரும் அது வந்து எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க ஸோ அப்படி இருக்க போகும்போது அந்த மனுஷன் வந்து தான் திருப்பி உள்ள கொண்டு வர போறாங்களா எம்சியோட கனெக்ட் பண்ண போறாங்களா இல்ல இங்கிட்டு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்கள வச்சு கொண்டு வர போறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இது வந்து எப்படின்றத தெரியல ஆனா டூம் ஸ்டேல மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்கிறதா வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிருது ஆனா இது வந்து எனக்கே அது என்ன இது அவருக்கே தெரியாதா அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் வந்து நமக்கு வர ரிப்போர்ட்ஸ் தான் வச்சு எல்லாமே ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறோம் பட் ஆனால் காமிக் ரிலேட்டடாவே வந்து நம்ம கதை சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ அப்படி இருக்க போகும்போது ஒரு சிங்க் இருக்குது இந்த சிங்க் வந்து அப்படியே கண்டினியூவாகி ஒரு மெர்ஜ் ஆகுமா அப்படின்ற ஒரு தான் வந்து எல்லாருமே மிகப்பெரிய ஒரு ஈகர்னஸாக வெயிட் இருக்கோம் பட் பார்க்கலாம் ஏன்னால் நடக்க நடக்கப்போகுது அப்படின்றது வந்து என்னோட ஆசை வந்து டூம் இருந்தே வந்தால் நல்லாயிருக்கும் பட் ஆனால் அவெஞ்சர்ஸ் அதை சாரி ஃபண்டாஸ்டிக் ஃபோரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அகைட் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்தே வந்து ஒரு எண்டு கழிச்சிலேருந்தே கொண்டு வந்தாங்க அப்படின்னா டூம் ஸ்டேக்கான டாக்டர் டூமையுமே வந்து மிகப்பெரிய ஒரு பில்டப்போடு உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படி வந்தால் தான் ஹைப்புக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா தேனோஸ் வந்தப்போ இன்ஃபினிட்டி ஆகால எப்படி ஒரு ஹைப் இருந்ததோ அதே மாதிரி மல்டிவர்ஸ்லேயுமே வந்து டூம் ஸ்டே டூம் சாரி டாக்டர் டூமுக்கான ஹைப்பு வந்து கொண்டு வரணும் ஏன்னா மல்டிவர்ஸ் ஆகான்றது கொஞ்சம் ஹைப்பு கம்மியாக தான் இருக்குது என்ன ரூஸ் ஆஃப்ரஸ் வந்ததுனால டூம் ஸ்டேவும் நம்ம அயன்மேன் வந்த ராபர்ட் டவுனி வந்ததுனால டூம் ஸ்டேவுமே அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் ஆட்ஸ்மே வந்து கொஞ்சம் கலகட்டி இருக்குன்னு தான் சொல்லணும் பட் மற்றபடி வந்து பெருசாக எதுவுமே கிடையாது ஹைப் பண்ணுறது ஸோ அதனால் கண்டிப்பாக கொண்டு வரணும் வந்தே ஆகணும் அப்போ தான் வந்து மார்வல்களுக்கான ஹைப் இருக்கும் இல்லை செத்து போயிடும் அப்படின்னு தான் சொல்ல வரேன் ஸோ இதோட முடிச்சுக்கலாம் ஸோ இவ்வளோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் என்ன சொல்கிறது முடிச்சுக்கலாம்னா எப்படி இதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் இது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த ஒரு தான் இருக்குது இதுக்கப்புறம் வந்து வேற வழியே கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்லணும் பட் பார்க்கலாம் அவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து பொருத்தம்தான் பார்க்கணும் வேறு ஏதாவது நியூஸ் கிடச்சா வந்து அதை அப்படி சொல்லிக்கிறேன் வேற ஒரு வழியில் சந்திக்கிறேன் சொல்லிக்கிறேன் அன்டெல்டன் வணக்கம்